எலி வந்துருச்சு. அதான் எலி பேஸ்ட்டு. எந்த வகையிலையும் தப்பிச்சிடக்கூடாது. ஒரு வழியாக வச்சாச்சு. இனி வந்துட்டு எலியை பிடிச்சிட்டு அடுத்தது அதையும் சேர்த்து போகிறேன். இங்கே பாருங்க, பேஸ்ட்டு வச்சு ஒரு வாரமாச்சு, அது மாட்டவே மாட்டேங்குது, வேறு வேறு வழியில் போயிட்டுருக்கு. அதனால் இப்போ வந்து எலி பொறி வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க கைஸ், ஒரு வழியாக அதில் வந்து முறுக்கு வச்சு செட் பண்ணி வச்சுருக்கோம். ஹலோ கைஸ், நம்ம ரூமில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எலி வந்துருச்சு. ரெண்டு நாளாக தூக்கம் இல்லை, அப்படியே வந்து டிஸ்டர்பன்ஸு. அதனால் வந்து இன்றைக்கி வந்து எப்படியாவது கடைக்கு போய் அதுக்கு எதாவது மருந்து வாங்கிட்டு வந்து வச்சு பிடிச்சி ஆகணும் அந்த எலியை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கடைக்கு போகிறோம். ஸோ அதனால் ஃபார்ம் உள்ளே வந்தேன். அந்த தெரியுது பாருங்கள் வண்டி, அந்த வண்டியில் தான் போகணும். ஸோ போய் பார்ப்போம், யாரும் ஆள் இல்லைன்னா எடுத்துகிட்டு போவாங்க, ஆள் இருந்தால் நம்ம அப்படியே ரோட்டு வழியாக போய் யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட்டுட்டு தான் போகணும். ஸோ பார்க்கலாம் கைஸ். ஃபார்ம் உள்ள வந்து எல்லாம் வந்து வேலையெல்லாம் மாற்றி மாற்றி நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் வந்துட்டு இடையில ஒரு காற்று ஒன்று அடிச்சிச்சு, அதில் வந்து எல்லாத்தையும் வந்து இந்த சபக்குன்னு சொல்லுவாங்க அந்த கிரில்லு வேலியில், அது எல்லாத்தையுமே வந்து வீசிட்டு போயிடுச்சான். அதனால் இப்போ எல்லாத்தையும் புதுசாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ இதை தாண்டி தான் அந்த வண்டிக்கு போகணும். ஸோ அந்த வண்டி தாங்க நம்ம போக வேண்டிய வண்டி. கேஸ் ஒரு வழியாக வந்து வண்டியில் இடம் முடிச்சாச்சு கேட்டிலாம். இப்போ வந்து நம்ம கடைக்கு போயிட்டு அங்கே போய் செக் பண்ணிட்டு சொன்னான். இதுதான் நம்ம ரூம்லேருந்து போகிற வழி, நஸ்வாக்கு போகிற வழி. எப்படி இருக்குது பாருங்கள், எதுவுமே இருக்காது, வெறும் ரோடு மட்டும்தான் இருக்கும். என்னடா ஒன்றுமே இல்லைன்னு சொன்னானே, மலையெல்லாம் தெரியும்னு பார்த்தீங்களா? இது வந்து சும்மா ஒரு இந்த பொறுக்கு மாதிரி உள்ள மலைங்க, இது ஒன்றுமே இருக்காது. அதில் சும்மா அப்படி பிளைனாக இருக்கும், அந்த மாதிரி உள்ள மலை தான் இது. இப்போ என் கம்பெனி டிரைவர் வந்துட்டு வெக்கேஷன் போயிருக்கான், அதனால் இப்போ டெம்பரரி டிரைவர் தான். இவன் வந்துட்டு மொபைலை கையில் எடுத்ததுலேருந்து கீழே வை கீழே வை கீழே வைன்னுட்டே இருக்கிறான். வீடியோவும் எடுக்க விட மாட்டான் அவன். வேறு நெசா வந்தாச்சு, வந்துட்டு அப்படியே சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கு தேவையான ஜாமானே வாங்கிட்டு அப்படியே அந்த எலி பேஸ்ட்டே வாங்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இதாங்க அந்த எலி பேஸ்ட்டு, இந்த தடையை பார்ப்போம் மாட்டுதான்ட்டு அப்படியே பக்கத்தில் இருந்த காய்கறி கடை, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஷாப்பு, அதுக்கும் வந்து நமக்கு தேவையான கொஞ்சம் காய்கறியும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற முஸ்தபாக்கா கடைக்கு தான் வந்தோம். வந்து அப்படியே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாண்ட்விட்சும் ஒரு டீயும் ஆர்டர் பண்ணோம். எக் சாண்ட்விச் தான் இருந்தது. ஸோ ஏன்னா டைம் இல்லாதனால அதை உடனே வாங்கி சாப்பிட்டாச்சு. ஸ்டாக் கடையில் சாண்ட்விட்சு பொதுவாகவே சூப்பராக இருக்கும். அதேமாதிரி டீயும் வந்துட்டு ஸ்பெஷலாக ஒரு கடையில் தான் வந்து குடிப்போம், ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டீ. ஸோ அதையும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பணும். அப்போ வந்துட்டு வண்டிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு பஸ்ஸு இருந்துச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பஸ்ஸு, அவர் தான் கொண்டுட்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு அப்படியே போனாங்க. அந்த பஸ்ஸில் தான் வந்தேன். ஸோ ஃபைனலி நம்ம ரூமு ரீச் பண்ணியாச்சு. அதுதான் அடித்து பிடிச்சி கடைசியில் நம்ம வசந்த மாளிகைக்கு வந்து சேர்ந்துட்டோம். எலியை பிடிக்கிறதுக்கு ஆயத்தமாகிடுச்சு, அதனால் வந்து சின்ன சின்ன அட்டைப்பொட்டிலாம் வந்து கட் பண்ணி அந்தந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். க்ளூ வந்து கார்பெட்டில் ஒட்டிருங்கிறனால கீழே வந்து பிளாஸ்டிக் கவர் போட்டு அதுக்கு மேலே வச்சு க்ளூ தடவினா. கேஸ் இது கையிலலாம் ஒட்டுனா விடவே விடாது, ரொம்ப கஷ்டம். அதனால் ரொம்பவே சேஃப்டியாக தான் நம்ம இதை கையாளணும். ஸோ இது ஓரளவு வச்சாச்சு. இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக்லேயே ஒட்டிக்கிடுச்சு. ஒரு இடத்துல மட்டும் வைக்க முடியாது, ஒரு நாலஞ்சு கேப் இருக்குது அந்த டேபிள் சைடு எல்லாம். அதெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எல்லா வழியும் அடைச்சி தான் வைக்கலான்ட்டு பிளான். அதனால் நிறையாவே கட் பண்ணி நிறைய இடத்துல வச்சு.
எந்த வகையிலையும் அது தப்பிச்சிடக்கூடாது. ஒரு வழியாக வச்சாச்சு, இனி வந்துட்டு எலியை பிடிச்சிட்டு அடுத்தது அதையும் சேர்த்து போகிறேன். இங்கே பாருங்கள், பேஸ்ட்டு வச்சு ஒரு வாரம் ஆச்சு, அது மாட்டவே மாட்டேங்குது, வேறு வேறு வழியில் போயிட்டுருக்கு. அதனால் இப்போ வந்து எலி பொறி வாங்கிட்டு வந்தாச்சு, இதை பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் எலிப்பொறி, இது வந்து சின்ன எலிங்கிறதுனால இதுதான் ஓகே மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம், வச்சு பார்ப்போம் மாட்டுதான்னுட்டு. இதுலேயும் தப்பிச்சு வந்துடாமல் இருக்குன்னு. ஓகே கைஸ், செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள் கைஸ், ஒரு வழியாக அதில் வந்து முறுக்கு வச்சு செட் பண்ணி வச்சுருக்கோம். முறுக்கு திங்குமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் பார்ப்போம், செக் பண்ணுவோம். ஃபைனலி பையன் மாட்டிக்கிட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம என்னென்னமோ வச்சு பார்த்தோம், பொறி வச்சோம், குளூ வச்சோம், கடைசியில் கொஞ்சோன்னு ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த குளூவில் வந்து மாட்டிக்கிட்டான் தம்பி. ஸோ இவனை வந்து அப்படியே பத்திரமாக எடுத்து லாபகமாக வெளியில் கொண்டு போய் விட்டு வந்துடலான்ட்டு ஐடியா. எப்படி முழிக்கிட்டான் பற்றிலா, திருட்டு முழி, இவ்வளோ கஷ்டம். கடைசியாக பிடிச்சி இப்போ தான் வெளில கொண்டு போயிட்டுருக்குறேன். வெளியில் வந்து அந்த செவர் ஓரமாக விட்டால் ஓடிடுவான்னு நினைக்கிறேன், அங்கேயே கொண்டு போய் விடுவோம். இங்கே ஒரு பிளாக் ஒன்று இருந்துச்சு, சரி அந்த பிளாக் மேலே விட்டுவோம், அப்படியே அப்படியே ஒளிகிறா இருந்தால் கூட அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவத் ஓரத்துலேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு வழியாக எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ ஹாப்பி கைஸ். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் என்னத்துக்கெல்லாம் சப்ஸ்கிரைப்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, நீங்கள் பண்ணி தான் ஆகணும் சரியா, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ அப்புறம் லைக் காமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்கள் கைஸ். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.